கொடைக்கானலில் போலி மது பாட்டில்கள் விற்பனை செய்ததாக திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பல்வேறு பகுதிகளில் மதுவிலக்கு பிரிவினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று வில்பட்டி பகுதியில் போலி மது பாட்டில்கள் விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் பழனி மதுவிலக்கு பிரிவினர் இன்று வில்பட்டி பகுதிக்கு சென்று சோதனை நடத்தினர். இச்சோதனையில் திமுக வில்பட்டி 12வது வார்டை சேர்ந்த தண்டபாணி என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் விசாரணையின் போது அவர் தனது இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்து மது பாட்டில்கள் விற்பனை செய்வது தெரியவந்தது. இதுகுறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட அவரது இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். Gracias.